கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கரையில் உயர்த்த ஒரு அணில சொல்லுமா? இங்க ரெண்டு வசனங்கள், பயத்தை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா இங்க பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. இன்னைக்கு வெளியில நடிக்கிற ஒரு பயம் இல்ல, பாஸ்டர் பார்க்கும் போது, சபைக்குள்ள வரும்போது, அல்லது மற்ற விசுவாசிகளுக்கு முன்பதாக நம்ம வந்து தேவனுக்கு பயந்தவங்க மாதிரி நம்மளை காட்டிக் கொள்றது. நம்ம நான் தான் வந்து உண்மையா தேவனுக்கு பயந்து இருக்கிறேன், நான் தான் தேவனுக்கு வந்து கரெக்டா இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டாக்கு வேடிக்கையை காட்டியும் உண்மையாகவே நம்முடைய இருதயத்துல உள்ளத்துல இப்ப மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல இருக்கும் போது, வேலை செய்யற இடத்துல, ரோட்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, எங்க போகிறோமோ, அந்தரங்கமான இடத்துல இருந்தாலும் சரி, பப்ளிக்கான இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால எத்தனை ஆசீர்வாதங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆயுஷ் நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால கிருபைகள், ஆசீர்வாத நன்மைகள், நிறைய சுகம், ஜீவன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் போது மாத்திரம்தான் நடக்கும். ரலிகள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வரும்போது